அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் செட் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த நேவிகேஷன் பார் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செஷன் கிளாஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, செஷன் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிட்டேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாட் செஷன், ஏன்னா இது கிளாஸு, ஸோ டாட் செஷன் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 100% அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன், பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். என்ன ரீசன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவ் போடுறோன்னா அந்த டிவ் ஃபுல்லாக எனக்கு பிக்சர்ஸ் இருக்கணும், ஸோ கவர் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுறதுமே சின்னதாக இருந்தால் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஓகேங்களா? அதனால் நோ ரிப்பீட் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து எதுக்காகனா, நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அது ஃபிக்ஸடாக வந்து அந்த பேக்ரவுண்ட் இருக்கணும், அது வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது, அதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். சரிங்களா, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இந்த சப்செக்ஷனுக்கு நம்ம கோடிங் எழுத ஆரம்பிக்கலாம். இந்த சப்செக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஹைட் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹைட் வந்து 50% அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 50%. இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க. நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படின்ற இந்த கலரை நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா, இதை சேவ் பண்ணுங்கள். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்திருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் 100%, இது பாருங்கள் சில்வர், கரெக்டாக உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வந்திருக்கு. அடுத்தது நான் என்ன பண்ணணும், இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நான் இமேஜஸ் நான் வந்து செட் பண்ணணும். இந்த ஒவ்வொரு மெயின் டிவ்வுக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் நம்ம செட் பண்ண போகிறோம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து ஒவ்வொரு டிவ்வுக்கும் ஒரு கிளாஸ் நேம் நான் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். மெயின் டிவ்வுக்கு பார்த்தீங்கன்னா SEC 1, அதே மாதிரி செகண்ட் டிவ்வுக்கு SEC 2 அப்படிங்கிறத கொடுத்துக்கோ. எதுக்காக தனித்தனி கிளாஸ் நேம் கொடுக்குறோன்னா, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட் இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா Session 3 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Session 4 SEC 4 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த ஒவ்வொரு கிளாஸுக்கும் தனியாக நம்ம வந்து இமேஜஸ் நம்ம கொடுத்துக்கலாம். டாட் SEC 1 பேக்ரவுண்ட் -ஐஃபன் இமேஜ் கோலன் போட்டுக்கோங்க, யூஆர்எல் போட்டுக்கோங்க. நாம் இமேஜ்ன்ற ஃபோல்டரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா IMAGS இமேஜஸ் சிங்கிள் கொட்டேஷன் போட்டுக்கோங்க, IMAGS இமேஜஸ் /1.jpg. நம்ம இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1.jpg அப்படின்ற நேமில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோம், 1.jpg அப்படிங்கிறத போட்டுக்கிட்டேன். இப்போ இது நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண அவுட்புட்டில் வராது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைல் ஷீட் வந்து CSS அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குது, ஆனால் நம்ம இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற இமேஜ் ஃபோல்டரில் இருக்குது. இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ../ அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன், அந்த இமேஜ் எனக்கு ஒன்றுமே ஆகலை, ஃபிக்ஸ்டாக இருக்குது. இதுதான் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வரிசையாக நம்ம போட்டுக்கலாம். செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன், ஃபோர்த் செக்ஷன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா செஷன் 2 SEC 3 SEC 4. நான் 4 இமேஜ் வச்சுருக்கேன். சரிங்களா, அதே மாதிரி நான் பண்ணுறேன், இமேஜஸ் நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அந்த இமேஜஸை நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ 4th இமேஜ் அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது அழகான இந்த ஃபுல் ஸ்க்ரீன் வெப்சைட் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இதுக்கு நீங்கள் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் இப்போ இந்த கான்டாக்டர்ஸ் ஹெட்டிங் கலர்ஸ்லாம் மாறணும் அப்படின்னா அந்த கலர்ஸ் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்கள் H2வோட கலர் வந்து COLOR கலர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கணும். ஸோ #FFF அல்லது ஒயிட்டுங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய பேராகிராஃபோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கலர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போ அவுட்புட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த க்ரீன் எனக்கு மேட்ச் ஆகலை, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு வேறு ஏதாவது ஒரு கலர் கொடுக்கலாம். எல்லோ கொடுக்குறேன். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், ஆஹா எனக்கு இந்த கலரும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேட்ச் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ளூ, ஓகே இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஸோ இந்த கலர் நான் கொடுத்துட்டேன். சரிங்களா, இப்போ இந்த கண்டென்ட்ஸ் எனக்கு அழகாக நான் கொடுத்தாச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து இப்போ நம்ம ஆங்கர் டேக்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்தந்த நேவிகேஷன் பாருக்கு நம்ம போகணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஆங்கர் டேக்கில் வந்து இந்த இடத்துல பாருங்கள் நான் வந்து ஹேஷ் போட்டுக்கிட்டேன். ஹேஷ் போட்டு ஹோம்னால ஹோம் அப்படின்ற ஒரு ஐடி ஒன்று செட் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபவுட் ABOUT அபவுட் அப்படின்ற ஒரு ஐடி, கோர்சஸ் அப்படின்ற ஒரு ஐடி CONTACT அப்படின்ற ஐடி. இந்த ஐடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்செக்ஷனுக்கும் நீங்கள்
செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களுக்கு ஆங்கரிங் ஆங்கர் டேக் நான் எடுக்கும்போது உங்களுக்கு நான் போட்டு சொல்லி கொடுத்துருப்பேன் இதை பற்றி. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜில் இருக்கிற இந்த டேகை போய் நேவிகேட் பண்ணிவிடும் சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகணும், கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றுடும். நீங்கள் பாருங்கள், ஐடி ஈக்குவல் டு கோர்சஸ், அதே மாதிரி காண்டாக்டுக்கு அந்த காண்டாக்டோட சப் டிவில் போயிட்டு ஐடி ஈக்குவல் டு காண்டாக்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க சரிங்களா. பார்த்தீங்கன்னா ஐடி ஈக்குவல் டு காண்டாக்ட். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இப்போ இங்கே பாருங்கள், நான் ஹோமை கிளிக் பண்ணுற ஆட்டோமேட்டிக்காக ஹோம் வரும், அபவுட்டை கிளிக் பண்ணுற அபவுட் வரும், பார்த்தீங்களா. காண்டாக்ட் கிளிக் பண்ணுற காண்டாக்ட் வரும், காண்டாக்டர்ஸ் கிளிக் பண்ணுற காண்டாக்டர்ஸ் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துருச்சு சரிங்களா. இப்போ காண்டாக்டர்ஸில் எங்கே கொடுத்துருக்கேன்னு பாருங்கள், கிளாஸஸ் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே நீங்கள் இன்னொரு இமேஜ் நீங்கள் போகிறதா இருந்தாலும் நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், காண்டாக்டர்ஸ்க்கு கீழே நான் இன்னொரு இமேஜ் ஒன்று போடுறேன், செஷன் 5 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். நம்ம சிஸ்டமில் இருக்கிற இமேஜை நம்ம ஒன்று இதில் போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செஷன் 5க்கு நான் செட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக கடைசியாக ஒரு இமேஜ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் சைட் பார்க்குறதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், சிசி 5 அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். இப்போ அவுட்புட்டில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ காண்டாக்ட் பேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த செஷன் 5 இமேஜ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ நான் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ், அபவுட்டு கிளிக் பண்ணால் அபவுட்டு, காண்டாக்ட்டு கிளிக் பண்ண சாரி கோர்சஸ் கிளிக் பண்ணால் கோர்சஸ், காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட். ஓகேங்களா, இது உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சப்செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து நான் என்ன பண்ணுறேன், 50 pixels நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். இது எதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், அவுட் புட்டை ரெஃப்ரெஷ் பண்ண உங்களுக்கு தெரியும், ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறா கரெக்டாக அந்த ஹோம் பேஜ் வருது. இப்போ இதில் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 pixels வந்து உங்களுக்கு இந்த நேவிகேஷன் பார் வந்து உங்களுக்கு மறைச்சிக்கும் சரிங்களா. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ இந்த இந்த ரெண்டு வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஒரு HTML லேஅவுட் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் CSSல எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி பண்ண அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஜேக்குரியில் எப்படி ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் வீடியோஸ்க்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.